இன்றைக்கி டே த்ரீ, செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில். ஸோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பிளான் என்னன்றதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப சொல்கிறேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேக்லாம் டைப் பண்ணியாச்சு. ஸோ தங்கி இந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, ஹோட்டல் நல்லா இருந்தது. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இன்றைக்கி பிளான் என்னன்றதை நான் சாப்பிட்றப்ப அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வட்டங்க ஃபால்ஸுக்கு. ஃபால்ஸுக்கு கீழே போகிறாங்க அங்கே, அதனால் நான் இங்கேயே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம், மேகி பிரெட் அம்லி மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கீழே போயிட்டு அங்கே இருக்கு ஃபால்ஸ். கீழே போயிடும் வந்துட்டோம் இங்கே நாங்கள் வட்டங்க ஃபால்ஸுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக ஏதாவது குளிக்கிற இடம், இதுதான் ஃபால்ஸு. ஆக்சுவலாக இங்கே குளிக்க போகிறது இல்லை. ஸோ அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்துட்டு வந்தான் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே போய் இங்கேயாவது நடந்துட்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வழி போயிட்டுருக்கு. அந்த இதே நாங்கள் கிராஸ் உள்ளே போய்ட்டு அங்கே ஃபால்ஸ் வரையும் போவோம், இன்னொரு ஃபால்ஸ். அங்கே கூட்டம் அதிகமாக இருக்காது. ஸோ அங்கே போயிட்டு குளிக்கிற மாதிரி தான் பற்றி பிளானு. ஸோ வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம், அங்கே மெயின் ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்கோம் லெஃப்டில். அங்கே முன்னாடி ஒரு இடத்துல தனியாக யாரும் கூட்டம் அதிகம் இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த ஃப்ளோவில் தான் அப்படியே போயிட்டுருக்கு. நாங்கள் அதை அப்படியே கரையோரமாக லெஃப்டில் அப்படியே அது பக்கத்துலேயே நடந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வழி இருக்குது, தடாக இருக்க மாதிரி. சைடில் இது ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு, அப்படி சைடு நடந்தால் போயிட்டுருக்கோம். வழி ஒன்றும் பெருசாக ரொம்ப கஷ்டமாக இல்லை, பேரலாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காது. மரம் மரமாக விழுந்து கிடக்குது, ஜம்ப் பண்ணுவோம். ஃபுல்லாக மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க, கட்ட வழி பாதையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இங்கே இங்கே பாருங்கள். ஸோ காய் வந்துட்டோம் நம்ம, கிட்டத்தட்ட ஸ்லோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஷூஸ் போட்டுருந்தால் உங்களுக்கு பெட்டர் சேஃப், ஏன்னா க்ரிப்பு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா வெறுங்கால கூட நடந்துருக்காது பெட்டர் இன்னும். ஸோ காய்ஸ் வந்துட்டோம், ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நம்ம அது வியூ காமிக்கிற பாருங்க. ஃபால்ஸ் நல்லா தண்ணி நல்லா வருது. ஸோ இங்கே நல்லா ஒரு குளியில் போட்டுட்டு, குளிரான பயங்கரமாக இருக்குது. இருந்தால் உடனே சூழல் இறங்கிட்டா தெரியாது பெருசாக. ஸோ குளிச்சுட்டு தான் இன்றைக்கி பிளான் ஆஃப் டே வரைக்கும் இங்கே தான். ஸோ நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், சுற்றி முற்றி யாருமே கிடையாது. பசங்க எங்கள் பசங்க அவனுங்க தான் வரானுங்க உள்ளேருந்து. ஸோ காய்ஸ் இப்போ வந்துட்டோம், வந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்குது, பட் ஆனால் ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா அந்த சில்லு தெரியல பெருசாக. ஆனால் இறங்க போகும் ஸ்டார்டிங் கூட கொஞ்சம் இருந்தது வேறு லெவலுக்கு. நீங்கள் பாருங்கள், ஏன்னா இங்கே கூட்டம் அதில் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தனியாக வந்துட்டோம். நான் சுற்றி நான் காமிக்கிற பாருங்கள், யாரும் கிடையாது. நாங்கள் பசங்க மட்டும் தான் இருக்கோம் மொத்தம். ஸோ தனியாக நீங்கள் பசங்க கேங்கிறதுனா இந்த பண்ணலாம். ஃபால்ஸ் முடிச்சு இப்போ நாங்கள் திண்டுக்கல் வழியாக போயிட்டுருக்கோம். போலீஸ் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் போய் பார்ப்போம் அது என்ன பாலிசின்றதை. நான் உங்களுக்கு அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபால்ஸ் கிட்டே ஒரு இடத்துல வந்துட்டோம். இங்கே என்ன ஃபுல்லாக ஃபென்சிங் இப்போ நிறைய போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா யானை நிறையா கிராஸ் ஆகுமா இங்கே. ஸோ அதனால் ஃபென்சிங் நிறைய
ஃபுல்லாகவே கட்டி போட்டுச்சுருவாங்க. அதே மாதிரி ஈவினிங் மேலே ரொம்ப லேட் ஆச்சுனாலும் இங்கே பைக்கு இதெல்லாம் அலோடு கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபால்ஸு கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லோக்கலிட்ட கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து வலிக்கி வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அலோவ் பண்ணாங்கன்னா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படின்னு தெரில. ஸோ ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு தான் என்ன அப்படின்றது தெரிய வரும். இதில் வேறு என்னாச்சுன்னா இங்கே இதில் இப்போ முன்னாடி போகிறேன் பார்த்தீங்களா, புல்லட் அருண் அவன் பைக்கில் வந்து கொஞ்சம் ரிசர்வில் முடிச்சிச்சு. அப்போவே ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இன்னும் 10 கிலோமீட்டர் வேறு போகணும். ஸோ தாங்குமா தாங்காதான் தெரில. ரிட்டர்ன் வேறு அங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். ஃபால்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நடுவர் பெட்ரோல் பங்க் வேறு எங்கேயுமே இல்லையா கேட்டுட்டோம், விசாரிச்சிட்டோம். பாப்பா என்ன ஆகுதுன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி பெட்ரோல் பங்க் வரையும் வந்துச்சாலே போதும். பெரும்பாறை வந்தாச்சு. பெரும்பாறையிலேருந்து 3-4 கிலோமீட்டர் தான். ஸோ கிட்டே வந்துட்டேன் கிட்டத்தட்ட. அந்த ஊருக்கு போனாங்க எல்லாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க, என்ன இப்படி ஊருக்கு போகிறானுங்க அப்படின்னு. இன்னும் நாங்கள் லஞ்சு வர முடிக்கல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நாங்கள் இந்த ஃபால்ஸை முடிச்சிட்ட உடனே தான் லஞ்சுக்கு போவோம்னு நினைக்கிறேன். கேஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே பலாப்பழம் மரம் தான். ஃபுல்லாக பலாப்பழமாக தொங்குது கொலகொலையாக. செம பெரிய பள்ளத்தாக்கு. இப்போ எப்படி இருக்குன்னா இங்கே வந்து இடம் பேர் வந்து மீனாட்சி ஊத்து. மீனாட்சி ஊத்து இது எப்படின்னா ரவுண்டாக இருக்குது, நடுவில் இப்போ பள்ளத்தாக்கு இருக்க மாதிரி இருக்குது ரவுண்டாக. திருமலை செக் போஸ்ட் தாண்டி இப்போ மேலே என்டர் ஆகிட்டோம். ஸோ செக்அப் எல்லா பைக்கும் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு, அப்படியே ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். அங்கே போயிட்டு ரெசார்ட் அங்கே செக்இன் பண்ணப்போ நான் அவங்க வீடியோ காமிக்கலாம். ஸோ எங்கள் கேங்கில் வந்து யாருக்கும் ட்ரிங்கிங் பழக்கம் இல்லாதனால பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரதாக இருந்தால் ட்ரிங்க் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா பார்த்து கேப்பில் வாங்க. ஏன்னா ட்ரிங்க் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க உள்ள அளவே பண்ண மாட்டாங்க மேலே. மொத்த 18 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. அதுக்கு தான் 50 கிலோமீட்டர்ஸ் ஆகும். திருமலை உள்ளே வந்தாச்சு. கொடைக்கானலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக திருமலைக்கு வந்திருக்கோம். அதாவது நாங்கள் 6 மணிக்கு உள்ளே வந்துட்டோம். 6:30 வர்றேன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. மேலே ஏற்றுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி லோக்கல் பீப்புள் மட்டும்தான், இங்கே தங்குறவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கோடை அளவுக்குலாம் குளிர் கிடையாது. பட் ஆனால் ஓகே, வெயில் அடிக்காமல் இருக்கிறது அந்த அனல் இல்லை தெரியல பெருசாக. மேபி நாங்கள் ஈவினிங் ஆனதுனால தெரியல என்னென்னு தெரில. பட் ஆனால் பெருசாக ஆனால் தெரியல. 5வது பெண்டு இது. 13 பெண்டு இருக்கு. பைசன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல. பார்த்தீங்கன்னா பைசன் தனியாக ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு. இதுக்கு தான் போலீஸ் சொன்னாங்க, எதாவது பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பார்த்தீங்கன்னா நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்க சாதுவாக இருக்கும். ஆனால் வந்து அது காரையை கூட கவுத்து போட்டுரும், அந்தளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி அவ்வளோ பக்கத்து நிற்கவே கூடாது முதல்ல காரில். பட் நிற்கிறாங்க. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுறேன், இது தப்பு தான். கிளம்பி வரணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து. நாங்கள் ஏதோ புது ரோடு போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு ஓரளவுக்கு, நல்லா ப்ராடாகவும் இருக்குது. கீழே ஸ்டார்டிங் தான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி குறுகலாக இருக்குது. இப்போ நல்லா ப்ராடாகவே இருக்குது. ரெண்டு இதுவும் அழகாக க்ளீனாக போகலாம். அந்தளவுக்கு ப்ராடாக இருக்குது. வனவிலங்கு நடமாடும் பகுதி மறுபடியும் வந்து பைசன் மட்டும் பார்த்துருக்கோம். இதுதான் கடைசி பெண்டு, 18வது பெண்டு. ஸோ இதுக்கப்புறம் பெண்டு கிடையாது, இதுக்கப்புறம் ஊர் வந்துடும்.
திருமலை வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் ஊர். ஸோ நம்ம தங்க போடுறது வந்து மம்மி டேடி சார். அன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ரெசார்ட் பேர் காய்ஸ் வந்துட்டோம் நாங்கள். இன்றைக்கி தேர்ட் டே, இதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டோம். பரிசுகர் பயமாக எடுக்குது. ஆனால் டின்னர் இங்கேயே ரெசார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துச்சு வரேன். இங்கே எப்படின்னா சிறுமணியில் இருக்கோம் இப்போதைக்கு. இங்கே எப்படின்னா கறி நாங்கள் வெளியே தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தான் தண்ணி நம்ம தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி சிக்கன் மட்டும் நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். மீதி இட்லி தோசை இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ரெசார்ட்லேயே கேட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ வந்துருச்சு, சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன். சிறுமலையில் இருக்கும் பட், ஆனால் கொடைக்கான அளவுக்கு குளிர் இல்லை, பட் லைட்டாக சில்லுன் இருக்குது வெளியே மட்டும். ரூம்குள்ளே பெருசெல்லாம் ஒன்றும் குடிங்க இல்லை. ஸோ பசி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். பை.